டைரக்டர் விக்ரம் சுகுமாரனுக்கு இது ஒரு பெரிய பிரேக்கு. ரொம்ப அருமையான மெசேஜை வந்து ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு மரத்தை வச்சு ரொம்ப அருமையான ஒரு நாட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. வாழை மரம்னா ஏதோ மங்களகரமான மரம், தென்னை மரம் அப்படின்னு சொன்னால் பயன் தரும் மரம், பனைமரம் நம்ம அரசு மரம், காரணம் அது வந்து எதையும் எந்த கவனிப்புமே இல்லாமல் எல்லாத்துக்கும் நல்லது செய்யும். இது மாதிரி ஒரு மூணு மரத்தை பற்றி தான் அடிக்கடி வாத்தியார்கள் மாணவர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. இந்த கருவேலை மரத்தை பற்றி ஒரு செய்தி இது வரைக்கும் எந்த படங்கள்லையும் இவ்வளவு அழகாக சொல்லலை. ரொம்ப அருமையாக அதை சொல்லியிருக்காரு. இன்னொன்று ராவண கோட்டம்னு பேர் வச்சது ரொம்ப அருமையாக இருக்காது. காரணம் ராவணனுங்கிற கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம். இந்த சம்மர ராமாயணம் படத்தில் அவரை ஒரு பெரிய இசைக்கலைஞனாக காட்டுவாங்க. வீணை கொடியுடைய வேந்தனே அப்படின்னு ராவணனை பாராட்டுவாங்க. அதே ராவணன் தான் வந்து போர் முடிஞ்சு ராமன் வந்து இன்று போய் நாளைவான்னு சொன்னோன்னே அந்த கேரக்டர் வந்து அழுதுகிட்டே பாடுற மாதிரி ஒரு காட்சி வரும். இன்று போய் நாளை வாராய் அப்படின்னு அந்த ராவணனுடைய அந்த கேரக்டரை வந்து பிரபு சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த சொல்வார் பேச்சை கேட்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த படத்தில் டைரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கு நம்ம கூட ஒரு உதாரணம் சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒருத்தன் புதுசாக கல்யாணம் ஆனவே மாமியார் வீட்டுக்கு போயிருக்கான். மாமியார் வீட்டில் கெத்தாக இருக்கணும்டா, என்னடா பண்ணுறதுன்னு ஒன்று ரெண்டு பேர் பிட்டை போட்டு அவன்கிட்ட சொல்கிறாங்க. போகிற இடத்துல எது உயரமாக இருக்கோ அதில் போய் உட்கார்றா அப்படிம்பாங்க. சரிடா அப்படின்னு கேட்பான். எது கேட்டாலும் பெருசாக கேளு அப்படின்னு தட்டையத்தி விட்டுருவாங்க. இவன் போய் மாமியார் வீட்டில் சேர்லாம் பார்ப்பான், எல்லாம் ஒரே உயரத்தில் இருக்கான், அதிக உயரத்தில் எதிராக இருக்குன்ட்டு பீரோ மேலே ஏறி உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் என்ன மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள பீரோவில் உட்காந்துருங்க, என்னடா இப்படி ஒரு மெண்டலை போய் கல்யாணம் பண்ணி விட்டான் நம்ம மகளுக்குன்ட்டு. என்ன மாப்பிள்ள சாப்பிட்றீங்கன்னா பூசணிக்காய் கொண்டு வாங்கினோன்னா ஐயோ கிறுக்கனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமேன்ட்டு அவனை அடித்து பைத்தியார் ஆஸ்பத்திரியில் கொண்டு போயிடுவான். அது மாதிரி சொல்வார் பேச்சை கேட்டு ஒருத்தன் எப்படி கெட்டு போகிறாங்கிறத ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நம்ம சென்னையிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரஃப்னஸ் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். சென்னை வந்து கொஞ்சம் ரஃப்பாக பேசுவாங்க, என்னம்மா அப்படிமா அப்படியே குறைஞ்சி திருச்சிக்கிட்ட வந்து கொஞ்சம் மைல்டாக இருப்பாங்க. அப்புறம் அப்படியே திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் போகிறப்ப ரொம்ப ரஃப்பாக இருப்பாங்க. அந்த ராமநாதபுரம் கேரக்டரை வந்து சாந்தனு வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவர் வந்து சென்னையிலே வளர்க்கப்பட்ட ஒருத்தர், ராமநாதபுரம் பையனாக அப்படியே மாறி நடிச்சிருக்காரு. அதே மாதிரி நல்ல ஒரு தீமையும் சொல்லியிருக்காங்க, ஒரு சிலைகள்னால் எவ்வளவு கலவரத்தை ஒரு ஆளால் உண்டாக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாந்தனு வந்து ரொம்ப அருமையான ஒரு புதுமையான கேரக்டர் பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.